Hi friends, welcome to my channel Mass Cooking. நாம இன்னைக்கு பார்க்க போறது தக்காளி சாம்பார். பருப்பு இல்லாம ஈஸியா தக்காளி சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பாப்போம். ரொம்ப டிஃபரண்டா இருக்கும், டேஸ்டும் டிஃபரண்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். தக்காளி சாம்பார் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்னு பாப்போம். 5 நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 7 ல இருந்து 8 பச்சை மிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொரிகடலையை பொரி பொடி பண்ணி பொரிகடலை மாவு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளிக்கு பதிலாக பெங்களூர் தக்காளியும் போட்டுக்கலாம். நான் நாட்டு தக்காளி போட்டனால பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில் வந்து தக்காளி பச்சை மிளகாயை போட்டு 2 முங்குற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இது 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம ஒரு சைடு வந்து இட்லி ஊற்றிருக்கேன். இட்லிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தக்காளி சாம்பார். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். திருப்பி நீங்கள் அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை ஃபேனில் ஆற வச்சுப்போம். தக்காளி நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்குவோம். நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். அப்படி வதக்கிக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போடுறோம். நீங்கள் முதல்ல வேக வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை நீங்கள் இப்போ ஊற்றிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி கொதிச்சுட்டு இருக்கப்ப நம்ம லைட்டாக சால்ட் போடுறோம். நல்லா கிளறிக்குங்க. தக்காளி சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ என்ன செய்யறோம்னா, அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் பொட்டுக்கடலையில் ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க. இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், தக்காளி சாம்பார் கொதிச்சிருச்சு. அந்த பொட்டுக்கல்ல வாசனை போனோடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த வாசனையெல்லாம் போய் கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை போடுறப்ப கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் வேணால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இது மேலே கொத்தமல்லி தூவ போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வேறு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.